சபா தலைவர் டாக்டர் மாணிக்கம் அவர்களே, நாச்சிமுத்து பாலிடெக்னிக் முன்னாள் மாணவர் மன்ற விழாக்குழு தலைவர் பாலு அவர்களே, இங்கு வந்துள்ள பெரியோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, இங்கு மாணிக்கம் பேசும் பொழுது சொன்னார்கள், எப்படி இன்றைய கல்வித்திறன் இருக்கின்றது, நமது நாட்டினுடைய டெவலப்மெண்ட் இன் 40 இயர்ஸ் எப்படி வந்திருக்குது என்பதை பற்றி கூறி, மறைமுகமாக இந்த ஒரு தொழில் அண்ட் கல்வி முன்னேற்றத்தில் தமிழ்நாட்டில் அடிக்கோள் பண்ணியவர்களில் மிகவும் முக்கியமானவர் அருட்செல்வர் மகாலிங்கம் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டார். அவரை பார்க்கும் பொழுது, அவரை பற்றி பேச வேண்டிய நிலைமை இருக்கும் பொழுது, எனக்கும் என்னுடைய துணிவாருக்கும் பலவிதமான எண்ணங்கள் வருகின்றன. கூடவே இருந்து அவருடைய கருத்துக்களை கேட்டு நான் மாணவனாகத்தான் இருந்தேன், அவர் எனக்கு குருவாக இருந்தார். என்னுடைய நினைவுகளை எண்ணி பார்க்கும் பொழுது, நான் அமெரிக்காவிலிருந்து டெல்லி வழியாக இந்தியா தமிழ்நாடு சென்னை வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் அருட்செல்வர் அவர்கள் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்தார்கள். யாரோ சொன்னாங்க, இதுதான் நான் தான் பழனி பெரியசாமி என்று. உடனே எழுந்தார், நானும் எழுந்து இருவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அவர் சொன்னார், இது நீங்கள் சென்னையில் வரும் பொழுது என்னை பார்க்கணுன்ட்டு. ஸோ மறுநாள் போய் பார்த்தேன். அன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய நாள் அமெரிக்காவில் இருந்துட்டீங்க, உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே இருக்கிற பெரியவர்கள்லாம் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே கனிமாரா ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு தி தமிழ் கம்யூனிட்டி இன் சென்னை. அதிலிருந்து ஆரம்பித்த நட்பு தான் இவ்வளவோ நாள் கடைசி வரைக்கும் இருந்தது. பலவித நிகழ்ச்சிகளை கூற விரும்புகின்றேன். நான் இது உங்கள்கிட்ட என்னென்ன பேசுறதுன்னு பார்க்கும் பொழுது, நான் நினைத்து பார்த்தேன், என்னுடைய நேம் பழனி கவுண்டர் பெரியசாமி, அவருடைய கிராண்ட்ஃபாதர் நேம் வந்து பழனி கவுண்டர், அவருடைய ஃபாதர் பேர் தான் நாச்சிமுத்து கவுண்டர். அவர் வந்து நாச்சிமுத்து கவுண்டர் 7th grade தான் படிச்சிருந்தாலும் அவருடைய நாட்டுப்பற்றும் நாட்டு சேவையும் மிகவும் சிறந்ததாக இருந்தது. எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சிறந்த ஒரே ஒரு பையன், அவர் நம்ம அருட்செல்வர் பிறந்தவுடன் அவர் ஸ்பாயில் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் நாச்சிமுத்து கவுண்டர் அவர்கள் தன்னுடைய மகனை நல்ல குணத்துடனும் சிறந்த கொள்கையுடனும் வளர்த்தி, அதன் மூலம் நம்ம நாட்டுக்கு ஒரு சிறந்த தலைமகனை கொடுத்துள்ளார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது எண்ணம் அவர்களே, எனக்கு ஒரு எனக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கணும், அதன் மூலம் மாணவ மாணவிகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு 1957 இந்த நாச்சிமுத்து பாலிடெக்னிக் ஆரம்பித்தார்கள். அன்று இருந்து இன்று வரைக்கும் இந்த பாலிடெக்னிக்கில் வந்த மாணவ மாணவிகள் மிகவும் சிறந்த நிலைமை இருக்கின்றார்கள். இங்கு நீங்கள்லாம் வந்திருக்க அத்தனை பேருமே உங்களுடைய துறையில் மிக வல்லுநராக இருக்கின்றீர்கள், அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு. அருட்செல்வர் மிகவும் சிறந்த ஒரு
எனக்கு கலா காமராஜ் அவர்களை தெரியும், எம்ஜிஆர் அவர்களுடைய இது கூட இருந்தோம், பிஜு பட்நாயக் அண்ட் எண்ணம் கலைஞர், இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இன் இந்தியா. அவர்கிட்ட எந்த டாபிக் வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், அட் எனி டைம் எதை வேணாலும் பேசலாம், சயின்ஸ் ஆனாலும் சரி, பாலிடிக்ஸ் ஆனாலும் சரி, ரிலிஜன் ஆனாலும் சரி, எந்த டாப்பிக்லையும் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்காலர்ஸ், யூ கேனாட் ஃபைண்ட் எனி திங் எக்ஸப்ட் அருட்செல்வர். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஸ்காலர்ஷிப். அதை நான் நினச்சி பார்க்கும் பொழுது ஏன் இப்படி படித்தார்னு சொல்லும் பொழுது, அவர் ஒரு மகாதேவன் பிள்ளையான்னு ஒரு மாதவன் பிள்ளைன்ட்டு ஒரு டீச்சர், அவர் தான் அவருக்கு ஷேக்ஸ்பியரு ஆல் தி இங்கிலீஷ் அண்ட் இப்போ இன்றைக்கி நான் லேர்ன் பண்ணது என்னென்னா, நம்ம அருட்செல்வர் அவர்கள் சான்ஸ்கிரிட்டும் நான் படிச்சிருக்கான்ட்டு, இங்கே படிச்சுட்டு லயோலா காலேஜில் போய் பிஎஸ்சி படிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இது பிஏ மெக்கானிக்கல் படித்தார். அப்போ தன்னுடைய தந்தைக்கு உடம்பு சொல்லாதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஹீ டுக் எஃப்ஐஏ என்ற டிகிரி எடுத்துட்டு ஹீ கம்ப்ளீட்டட் இட். அண்ட் அவர் ஒரு என்ஜினியர் மாதிரி தோணாது, அவர் ஒரு தத்துவ ஞானி என்பதை நாங்கள் கூடவே இருந்து கவனிச்சிருக்கேன். அதனால தான் இப்போ சச்சிதானந்த சுவாமிகள் சொன்னார், ஹீ இஸ் த லைட் ஆஃப் தி ஹியூமனிட்டி அப்படின்ட்டு. அவருடைய வேர்ட்ஸ், தாட்ஸ் அண்ட் டீட்ஸ் எல்லாமே டைம்லெஸ் அப்படின்னு சொன்னார். அவர் கூறிய அத்தனை வார்த்தைகளும் அவருடைய எண்ணங்களும் அவர் செயலையும் பார்த்தால் இது மாதிரி ஒருத்தர் நமது சமுதாயத்தில் மறுபடியும் வருவாரா என்பது எனக்கு ஐயமாக இருக்கின்றது. நான் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரம் சேவையிலே ஏற்பட்டார் என்பது நான் கூற விரும்புகின்றேன். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு பெண்மணி ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டுது அமெரிக்காவில், இந்தியன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகலை. அவங்களுடைய பிரச்சனையை அமெரிக்காவை வந்திருக்கும் பொழுது நம்ம அருள்செல்வர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அருள்செல்வர் சொல்கிறார், நாம் போகலாம், ட்ராவல் பண்ணி போய் அதை சால்வ் பண்ணணும், அவங்க ரெண்டு படியும் ஒன்றா வச்சுக்கலாமா, ஒன்றா இது ஒன்று கூட்டணும் அப்படின்ட்டு. அதை உடனே பிரபு இது சச்சிதானந்த சுவாமிகிட்ட கேட்குறார். அவர் டோன்ட் வரி அப்படின்ட்டு அவரே ஃப்ளைட் எடுத்து வந்து அவரும் நானும் அருள்செல்வரும் மூணு பேரும் வெஸ்ட் வெஜ்ஜியாக போகிறோம் வாஷிங்டன்லேருந்து. அதை ஃப்ளை பண்ணுறவர் சச்சிதானந்த சுவாமிகள். அவர் எங்கிட்ட சொல்கிறார், அருள்செல்வர் சுவாமிகள் நம்மளை சேஃபாக கொண்டு விட்டுவாரா அப்படின்ட்டு. அவர் ஃப்ளை பண்ணி என்ன, இங்கே ரெண்டு பேரும் என்ன, எனக்கு என்னுடைய இது செய்ய டோன்ட் வரி, சேஃபாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் இது காட்டு பிரமா மலைபாறை தான் போகிறோம், உங்கள் மலையில் மேலே ட்ரா பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இதுலேயும் நம்ம எழுச்சியாக இது பண்ணார். அங்கே போய் அதை சால்வ் பண்ணி வச்சார். கடைசி வரைக்கும் அந்த பெண்மணியை அவர் காப்பாற்றினார். இது யாருக்கும் தெரியாது, சின்ன சின்ன விஷயம். பெரிய அளவுக்கு செஞ்சது இன்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், சக்தி சுகர்ஸ், சக்தி நிறுவனங்கள், அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தெரியும். ஆனால் அவர் யாருமே கவனிக்காத நல்ல செய்தெல்லாம் செஞ்சார். அப்புறம் சுவாமி சச்சிதானந்தா வாண்டட் டு பில்ட் ஏ டெம்பிள், லோட்டஸ் டெம்பிள் இன் வெஸ்டினியா, வெஸ்ட் வெர்ஜினியா, என்ன வெர்ஜினியா. அதுக்கு வந்து அருள்செல்வர் கேட்டார். அருள்செல்வர் டோன்ட் வரி, நீங்கள் என்ன அதுக்கு வேண்டிய அத்தனை சாமானும் நான் தரேன் அப்படின்ட்டு முன் வந்து அத்தனை சாமானத்தையும் அனுப்புனார். என்னை முன்னே கூப்பிட்டாரு, கூப்பிட்டு நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் பால்டிமோர் ஹார்பர் வழியாக கிளியர் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சோம். அந்த லோட்டஸ் டெம்பிள் வந்த உடனே அதில் இரு அந்த எப்படி நல்லதாக வந்ததுன்னு பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சது
அருட்செல்வரை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அப்போ சச்சிதான சுவாமிகள் ஒரு 90 பேத்தை அகில உலகத்திலேருந்து கூப்பிட்டு பேச வச்சார் அந்த இனாகிரேஷனுக்கு. நம்மளுடைய அருட்செல்வருடைய சிறப்பு உரையை ஆற்றினார். அப்பொழுது சொன்னார், சச்சிதான சுவாமிகள் ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிஷம் தான். அப்போ மாப்போசியம் பக்கத்தில் வந்து, டாக்டர் பெரியசாமி நான் எப்படி 3 நிமிஷம் பேசுறேன், எனக்கு அது மாதிரி பழக்கமே இல்லையே லைஃப்பில். இல்லைங்க, நீங்கள் சமாளிச்சுருவீங்கன்னு சொன்னோம். அவர் இதெல்லாம் வச்சுருந்தார், லைட்டு வச்சுருந்தார். அதனால் அந்த லைட்டு க்ரீன் லைட்டு எல்லோ ஆகிட்டோம். நம்ம அருள்செல்வர் பிரமாதமாக தலைமுறை ஆற்றி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மாப்போசி, நாங்களாம் எதிர்பார்த்தோம் மாப்போசிக்கு 2-3 தடவை ரெட் லைட் காமிப்பான்ட்டேன். கரெக்டாக 3 நிமிஷம் முடித்தார். முடிச்சுட்டு அருள்செல்வர் பார்த்து மாப்போசி சொல்கிறாரு, என்னம் என் லைஃப்பில் திஸ் ஒன்லி ஸ்பீச் எவர் ஐ டெலிவர்ட் இன் 3 மினிட்ஸ். நாமெல்லாம் 3 மணி நேரம் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன், இந்த 3 நிமிஷம் செலஞ்ச ஸ்பீச் இது ஒன்று தான்ட்டார் மாப்போசி. அப்போ சொன்னார், நீங்கள் 3 மணி நேரம் செய்யாத. அப்போ அருட்செல்வர் சொல்கிறார், ஐயா 3 நிமிஷம் நீங்கள் 3 மணி நேரம் சொல்கிற கருத்தை 3 நிமிஷத்தில் இவ்வளோ பிரமாதமாக செஞ்சிட்டிங்க, இதுக்கு மேலே யாருமே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. தட் இஸ் அ வே ஹி அப்ரிசியேட்டட் இட். அது மாதிரி அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி வாக் போவோம். வாக் போகும்பொழுது அகில உலகத்தில் இருக்க அத்தனை டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுவார், இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம், பாலிட்டிக்ஸ் எல்லாமே. அவருடைய ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். அவருடைய வியூ என்னன்னா, நம் உலகத்தில் பிறந்திருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு நம் பிரின்சிபல்ஸோட பிரின்சிபலோடு வாழணுன்ட்டு பல இன்சிடென்ட் சொல்லியிருக்காரு. நான் கேட்டேன், ஏன் நீங்கள் சுப்ரமணியமும் சி சுப்ரமணியம் நீங்களும் ஃப்ரெண்டாச்சே, நீங்கள் ஏன் பாலிட்டிக்ஸ் விட்டு வந்தீங்கன்ட்டு. அப்போ ஒரு இன்சிடெண்ட் சொன்னாங்க இது அருள்செல்வர், காமராஜருடைய ஒரு பாலிசியை சி சுப்ரமணியம் அவர்களும் என்எம் அவர்களும் ஒத்துக்கலை. அப்போ சி சுப்ரமணியம் சொன்னார், கருத்துக்களை எதிர்த்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அப்படி வெளித்து போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு சி சுப்ரமணியம், என்ன உட்காருங்க இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்ட்டாராம். அன்னைக்கே அன்னைக்கு முடிவு பண்ணி இது மாதிரி பாலிடிக்ஸ் நம்மளால் செய்ய முடியாது, இது நமக்கும் பாலிடிக்ஸும் ஒத்து வராது, இனிமேல் அரசியல் வந்து வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு 15 வருஷம் எம்எல்ஏ இருந்த ஒரு இவர் கண்டினியூ பண்ணியிருந்தானா நம்ம மாற்று முதல்வராக வந்திருக்கலாம் அல்லது பிரசிடெண்டாக வந்திருக்கலாம். ஆனால் பிரின்சிபல் பேஸ் வச்சுக்கிட்டு ஒரு கொள்கை காரணமாக அன்று காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தவர் மீண்டும் போகவே இல்லை. ஆனால் தன்னுடைய நட்பையும் மரியாதையும் சீசமன் மேலே கடைசி வரைக்கும் வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரின்சிபல் மேன் ஆஃப் பிரின்சிபல். இன்னொன்று சொல்லணும், அவருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி மாணிக்க வந்தார், எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க. நான் வந்து ஹியூஸ்டனில் போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறேன். இன்றைக்கி வராரு டாக்டர் குழந்தை வெளியிருக்காரு, டாக்டர்ஸ்லாம் பார்க்கணும். இன்றைக்கி ஈவினிங் வராரு, நாளை காலையில் ஆஞ்சியோ பண்ணுறாங்க, தென் நாளானிக்கு காலையில் ஆப்ரேஷன். ஆஞ்சியோ பண்ணோடனே டாக்டர் சொல்கிறாரு, ஒரு 2-3 நாள் கழிச்சு சேரலாம். நோ, டுமாரோ, ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் அப்படின்னு மறுநாள் ஃபஸ்ட் டே அரைவல், செகண்ட் டே ஆஞ்சியோ, தேர்ட் டே ஆப்ரேஷன். 3 டேஸ் கழித்து வீட்டுக்கு போகலாம், அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகலான்ட்டாங்க. மாணிக்கத்தெல்லாம் பார்த்து நீங்களாம் போயிட்டு எங்கேனாச்சும் ரெஸ்ட் எடுத்துங்க, நீங்கள் எங்கேனாச்சும் போயிட்டு வாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. மாணிக்கத்தை ஃபோர்ஸ் பண்ணி மிஷிகன் அனுப்பி வச்சிட்டாரு. தேர்ட் டே அன்பிலீவபிள் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு, அவ்வளோ மேன் ஆஃப் கிரேட் கரேஜ். அண்ட் வி சைடு என்னங்க, நேற்று வந்தோம், அதுக்குள்ளே 3வது நாள் வந்து ஹார்ட் சர்ஜரியான்ட்டு. டென்டன் கூலி, த ஃபேமஸ் சர்ஜன் இன் ஹியூஸ்டன், ஹீ பெர்ஃபார்ம்டு தி ஆப்ரேஷன். அண்ட் வித்தின் எ வீக்
He came to Baltimore, he started walking and doing things. And also அவருடைய humility and simplicity உலகத்தில் யாருக்குமே இருக்காதுங்க. அவ்வளவு கிரேட் மேன், இஸ் ஸோ சிம்பிள். எங்கள் மனைவி சொல்லுவாங்க கொஞ்சம், மாணிக்கம் வான்ஸ் கட் டு ஸ்டே ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப்டர் வேர்ட்ஸ். எப்படின்னா ரூமில் மேலே இருப்பாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவோம், நோனோமா அப்படின்ட்டு அவரே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்து டைனிங் ஹால் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் மேலே கொண்டு வந்து ஃபுட்டு கொடுக்கணும், நோனோன்னு சொல்லிட்டு அவங்க டைனிங் ஹால் வந்து தான் சாப்பிடுவாங்க. அவ்வளவு சிம்பிள். ஹீ வில் நெவர் பி, அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி எடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி சாப்பிட்லாமா அப்படிமாங்க. எடுத்த உடனே ஹீ வில் இன்வைட் பீப்புள். அது சென்னையில் வந்து அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை என்ஜாய் பண்ணவங்க யாருமே இல்லை. அதே சமயத்தில் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, இன்றைக்கி என்ன ஃப்ரீயாக இருக்கீங்களா சார், நான் அங்கே வரேன், லெட் அஸ் ஹாவ் சம் ஃபுட். நேராக ஹோட்டலுக்கு வருவார், அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதாவது தனக்குன்னு ஒரு இது இல்லாமல் அவ்வளோ கிரேட் மேன், இஸ் ஸோ சிம்பிள். அதுக்கு தான் சொல்லி வச்சாங்க, த கிராண்ட் ஸ்டைல் இஸ் சிம்பிள், த கிராண்ட் ஸ்டைல் இஸ் சிம்பிள். ப்ரொஃபஸர் ஜான்சன் ஆஃப் யுகே, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, சேட் வாட் இஸ் கிராண்ட் ஸ்டைல், த கிராண்ட் ஸ்டைல் இஸ் சிம்பிள். த கிராண்ட் மேன், த கிரேட் மேன் பர்சனாலிட்டி அருட்செல்வர் இஸ் வாஸ் ஸோ சிம்பிள் அண்ட் ஹம்பிள். அதே சமயத்தில் மெனி பீப்புள் மே நாட் நோ, அவருக்கு கோபம் வந்ததுன்னா உண்மையான கொங்கு நாட்டு கோபம் தான் அவருக்கு வரும். ஆன் சர்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் இஃப் ஹி இஸ் நாட் வெரி ஹாப்பி வித் த வே இட் கோஸ், ஹி வில் வெரி வெரி ஆங்கிரி. ஸோ தட் ஷோஸ் ஹீ இஸ் எ ஹியூமன். He shows that, and also he has a great love for all the relatives and friends. Avarukku religiono casteo creedo onume illa. Avarude friends pathina Giridhari Prasad irupaaru, adhu mari and Avi Narajan irupaaru, idhu mari I can go on listing the names of the friends from across. Avaru eppovume intellectual discussions, அவர்கிட்ட உட்காரதே ஒரு புக் மாதிரி, யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிம். அவங்களுடைய டிஸ்கஷன் பார்ப்பேன். ஐ ஆம் நாட் எ கிரேட் ரிலீஜியஸ் மேன், ஐ வாஸ் ஐ ஆம் அ ட்ரை எக்கானமிஸ்ட். அவங்க ரெண்டு பேரும் பிரமாதமான ரிலீஜியஸ் ஃபிலசாபிக்கல் பர்சனாலிட்டிஸ். அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு டிஸ்கஷன் பார்க்கும் பொழுது நான் அப்படியே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஐ ஃபெல்ட். And I want to also tell you, avarum sugar industry, nanum sugar industry, never all these years, never when we meet we will never discuss our industry. ஒரே ஒரு தடவை சொன்னார், உங்களுக்கு எதனாச்சும் தேவைன்னா சொல்லுங்க, என்னால் விட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வைக்கிறேன். அடுத்த சொல்வார், ஒரே ஒரு நெக்ஸ்ட் டைம் எப்படி எல்லாம் போயிட்டுருக்குதா, என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது, கவலைப்படாதீங்க, எல்லாம் சமாளித்தோம், மாணிக்கம் சமாளிக்கிறது, அதனால் நீங்கள் சமாளிச்சிடலாம், டோன்ட் வரி அப்படி பாரு. வழியே இது வரைக்கும் எங்களுக்கு இருக்க நெருப்பில் இண்டஸ்ட்ரி, நாங்கள் ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரின்னு யாரும் நாம் இது ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு என்னை வந்து போற்றார். என்னை கால் பண்ணது அவர் வந்து மருமகன் தாங்க சொல்லுவார், அதுதான் மகள், என் ஒய்ஃபு தான் மகள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அருள்செல்வர் அவர்கள். கடைசியாக பண்ணால் அவருடைய வியூஸ், இட்ஸ் எ மேக்ரோ வியூ. எப்போ பார்த்தாலும் சமுதாயத்தை பற்றி தான் பேசுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பொலிட்டிக்கல் பியூரிட்டி, பொலிட்டிக்கல் கரப்ஷன், இதை பற்றி அவருடைய ஒரு தாட் ப்ராசஸை அவர் பாருங்கள், எத்தனை புக் எழுதியிருக்கார். அவருடைய ஸ்பான்சர்ஷிப்பில் எழுதின புக்கு எக்கச்சக்கம். அது மட்டும் இல்லை, யார் போனாலும் அவருடைய கிஃப்ட் என்ன தெரியுமா, யார் போனாலும் அவருடைய கிஃப்ட் புக்ஸ். அப்புறம் சம்டைம் என்னை டெஸ்ட்டும் பண்ணுவார், நான் போன தடவை அந்த கொடுத்த புக்கை படித்து பார்த்தீங்களாம் பாரு. ஸோ ஐ நார்மலி வென் ஐ கோ டு ஹிம்
I definitely will have to spend about few minutes to read through the book. You know, since I was a professor, I could read fast. So அப்படியே வச்சுக்குவேன். பார்த்துட்டு அதை கேட்டால் ஆன்சர் பண்ணணுமேன்ட்டு. அதே மாதிரி பட் ஹி கேம் இ லேட்டஸ்ட் மகாபாரதமா அந்த காந்தியோது அது அந்த இதை வந்து ஃபுல்லாக நம்ம படித்து முடிக்கலை. அருட்செல்வர் நீ மன்னிப்பார்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு அவருடைய ஃப்ளேவர். அதே மாதிரி வள்ளலார் ஜோதி, ஜோதி இஸ் லைட். அதுதான் சொன்னாங்க, ஹீஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லைட். ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி ஒரிட். ஹி இஸ் ஆல்சோ ஹேர் ஹீஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பட் ஹி நெவர் ஃபெல்ட் லெட் டவுன். ஹி வாஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. அவர்கிட்ட வந்து எந்த விதமான கெட்ட இதுவும் வராது. ஆனால் அவங்க கிட்ட போகிற பொழுது அவர் பியூர் வெஜிடேரியன், ஈஸ் ரொட்டேரியன் அண்ட் அன்பிலியபிளி. நாங்கள் வெரி வெரி கேர்ஃபுல். எதனாச்சும் அவன் திடீர்னு கூப்பிட்டா போகிறது முதல்ல எந்த விதமான ட்ரிங்க்ஸோ, அவ்வளவு வாழ்க்கையில் வெஜிடேரியனிசம். அவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் சொசைட்டியாக இருந்தார். அவர் ஆர்டன்ட் ஃபாலோயர் ஆஃப் வெஜிடேரியனிசம் அன்டில் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஹி ஹாஸ் லிவ்ட் ஏ ஃபுல் லைஃப், ஏ லைஃப் பேஸ்ட் ஆன் எக்ஸ்ட்ரீம் சீரியஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹீஸ் டிவோஷன் டு த ஃபேமிலி, டு த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு த கண்ட்ரி இஸ் சம்திங் ரிமார்க்கபிள். ஐ எம் நாட் ஷுர் வெதர் ஒன் மோர் பர்சன் வில் எமர்ஜ் இன் அவர் மிஸ்ட் டு ரீப்ளேஸ் அவர் அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள். இட் இஸ் மை ப்ளஷர் டு அக்னாலேஜ் தி கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் விச் வி ஹேட். ஐ வாஸ் எ சிஷ்யா அண்ட் ஹி வாஸ் மை குரு. அண்ட் அமெரிக்காவில் எங்கே போனாலும் எந்த ஒரு டவுனுக்கு போனாலும் அத்தனை பேரும் அவர் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அவருடைய கம்யூனிகேஷன் இருக்க அவனுக்கு அமெரிக்கா வரணும்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் வேர் எவர் பாசிபிள் ஹி வில் கோ அண்ட் விசிட் வித் தம். நீ என்னை வந்து பாருன்னு சொல்லவே மாட்டார், நான் வரேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க இங்கே வீட்டில் போய் இருந்துட்டு குடும்பத்தோடு பழகி அவரோடு இருந்தாங்க. இது மாதிரி இன்னைக்கு இஃப் அட் ஆல் வி லேர்ன்ட் சம் குட் ஹேபிட்ஸ், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரேட் மேன் ஹூ லிவ்ட் வித் அஸ், ஹூ கைடட் அஸ், ஹூ வாஸ் அன் எக்ஸப்ஷனலி எ கிரேட் பர்சனாலிட்டி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஐ எம் வெரி ப்ளீஸ்ட் அண்ட் ஆனர்ட் that opportunity was given to us to have this important meeting in this premise, in this campus. And the presence of Dr. Manikam and his son again adds to the importance of this function. And all the eminent the former students of Nachimuthu Polytechnic, I really deeply appreciate. I could not believe that Balu has raised 80 lakhs already and he will have 1 crore, and it's simply impossible to dream that you could raise 1 crore of rupees to build a memorial in the premises of Polytechnic. In fact, I am the vice president of the Presidency College Alumni Association. We could not even raise even a few lakhs. Justice Jagadeesan is the president, I am the vice president. Formerly I was the general secretary, C. Subramaniam was the president. Then and today we are not able to raise any capital, but you are successful. That shows the contribution of late Arulchelvar in creating students with that kind of eminence, that kind of attitude, that kind of
intellectual achievement and his motivation, his inspiration and his great service really have led you to raise this money as a token which indicates and which is a great testimonial to the contribution made by Aruchelvar to the development of our state, particularly to the development of education of our country. Thank you.